தலைவராயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பள்ளியானது அமலவர்ப்பு மேல்நிலை பற்றி பள்ளி மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகும். வெரோனிக் ஆண்மலை பாட்சிக்காகவும் அஜந்தா மேரி ஆண்மலை பாட்சிக்காகவும் தேவராஜ் 36 பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாகும். ராஜா ஆண்மலை பாட்சிக்காகவும் செபாஸ்டின் செல்வஸ்திரா மேரி திருமண நாளிற்காக அன்னைக்கு நன்றியாகும். கரோலின் 15 நினைவு நாளிலே ஆண்மலை பாட்சிக்காகவும் சுசை மாணிக்கம் அந்தோனி அம்மாள் ரிஜினா ஆண்மலை பாட்சிக்காகவும் லாவண்யா கல்வி முன்னேற்றத்திற்காகவும் அருள் ஜபஸ்டின் குடி தண்ணீர் கிடைத்தமைக்கு வீடு கிடைத்தமைக்கும் வீடு கட்ட தொடங்கமையதற்கும் நன்றியாகும். ஆரோக்கிய சாமி குடும்பத்தினர் உடல் நலனுக்காகவும் ஜான்சி லூர்து ஃபிளாரன்ஸ் ரொசாரியோ பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாகும். யார் இணையாத ஆன்மாக்களோட இலைப்பாட்சிக்காகவும் கதிரவன் என்கிற ராஷ் கௌரி சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லியும் மைக்கேல் ராஷ் ஜூலியட் புஷ்பராணி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லியும் ஆக்னஸ் ஃபிலோ அன்னைக்கு நன்றியாகும் கருத்துக்கள் நிறைவேறவும் சாந்தா கிளாரா கான்வென்ட் பள்ளியினுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் புஷ்பராணி ஆரோக்கியன் கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லியும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த பலிபீடத்தினருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தனிப்பட்ட விண்ணப்பங்கள் குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, திருப்பலியை நாம் தகுதியான விதத்திலே ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனமிருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மை திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. வாழ்க்கையையும் படிப்பினைகளையும் கண்டு வியந்து உம்மை போற்றுகின்றோம். அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வினை பின்பற்றி நாங்கள் அனைத்திற்கும் மேலாக இயேசுவை அன்பு செய்யவும் இறையரசு பணியில் எப்பொழுதும் கருத்துள்ளோராய் இருக்கவும் செய்தருளும் உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உயிரில்லா உடல் போல செயல்களும் செத்ததே. புனித யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வசனங்கள் 14-26 முடிய. சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கையுண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களே காட்டாவிட்டாலும் அதனால் பயன் என்ன? அவர்கள் அதை அவர் நம்பிக்கையிலே மீட்க முடியுமா?
என் சகோதர சகோதரிகளே அல்லது ஒரு சகோதர சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாத போது அவர்கள் உடலுக்கு தேவையான எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து நலமோ சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசி ஆற்றி கொள்ளுங்கள் என்பாரெனில் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். ஆனால் ஒருவிடம் நம்பிக்கை கொள்ளும்போது இன்னொரு விடமும் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு பதில், செயலிலே இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொள்ள முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை காட்டுகிறேன். கடவுள் ஒருவரே என நீங்கள் நம்புகிறீர்கள், நல்லதுதான். பேய்களும் கூட அவ்வாறு நம்புகின்றனர், நம்பி அச்சத்தால் நடுங்குகின்றன. அறிவீர்களே, செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என நான் எடுத்து காட்ட வேண்டுமோ? நம் மூதாதையாகிய ஆபிரகாமை பாருங்கள். தம் மகன் ஈசாக்கை பலிப்பிடத்திலே பலி கொடுக்கும் போது அவர் செய்த செயலினால் அல்லவா கடவுளுக்கு ஏற்புடையவரானார். அவரது நம்பிக்கையும் செயல்களும் இணைந்து செயல்பட்டன என்றும், செயல்கள் நம்பிக்கையை நிறைவேற செய்கின்றனர் என்றும் இதிலிருந்து புலப்படுகிறது அல்லவா? ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்றும் மறைநூலில் வாக்கு நிறைவேறியது. மேலும் அவர் கடவுளின் நண்பர் என்றும் பெயர் பெற்றார். எனவே மனிதர் நம்பிக்கையினால் மட்டுமல்ல செயலினாலும் கடவுளுக்கு ஏற்புடையவரானார் என இதிலிருந்து தெரிகிறது. உயிரில்லா உடல் போல செயலில்லா நம்பிக்கையும் செத்ததே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிவுடை பாடல் பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பெயர் பெற்றவர். ஆண்டவர் கஞ்சி நடப்போர். அவர் தலைமுறை அவர் கட்டளைகளில் அவர் பெருமையை அடைகிறார். அவர்களது வழிமரபு பூலகையில் வலிமை விற்றதாய் இருக்கிறது. நேர்மை உள்ளவரிடையே ஆசி பெறுகிறார். பல்லவி. சொத்தும் செல்வம் அவர்கள் இல்லத்தில் தங்கும், அவர்கள் நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். பல்லவி. இருளில் ஒளியான அவர்களது நேர்மையிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளவராய் இருப்பர். பல்லவி. மனமெருங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் மீது அலுவலரிடம் நீதியுடன் செயல்படுவர். பல்லவி. என்னாலும் அவர்கள் அசைவூட்ட நேர்மை உள்ளவராய் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். பல்லவி. இருப்பாராக
ஊயமார்க்கெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமது ஆக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? பாவத்தில் உழலும் இவ்விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சிமையோடு தூய வான தூதருடன் வரும் பொழுது வெட்கப்படுவார் என்றார். மேலும் அவர் அவர்களிடம், இங்கே இருப்பவர்களுள் சிலர் இறையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். மார்க்கு நற்செய்தி 8:34 இறைவசனம். பிரியமானவர்களே, 2011 நவம்பர் 16 இந்தியாவிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெற்ற கொடுமைகளின் வரிசையிலே எந்த ஒரு நிகழ்வும் இடம்பெற்றது. ஒரு அருட்சகோதரியுடைய கொடூரமான ஒரு கொலை. கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள வழக்காளா என்ற ஊரை சார்ந்தவர்தான் அருட்சகோதரி வல்சா ஜான். இவருக்கு வயது 52. இவங்க எங்க பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலம் பாகூர் மாவட்டத்திலே பச்சாரா என்ற கிராமத்திலே பழங்குடியின மக்களுக்கு 12 பணி செய்து கொண்டு வந்தவர்தான் அருட்சகோதரி வல்சா ஜான். அங்க அந்த பழங்குடியினர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மலைப்பகுதிகளிலே சட்டத்திற்கு புறம்பாக சுரங்க தொழில் நடத்தி வந்த பணக்காரர்களால் அந்த பழங்குடியின மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களையும் மேலுமாக தங்களுடைய வீடுகளையும் இழந்து பல்வேறு விதமான அடக்கு முறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு பல்வேறு விதமான இன்னல்களுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்ட பொழுது அந்த பழங்குடியின மக்களுக்காக போராடியவர்தான் அருட்சகோதரி வல்சா ஜான். எனவே அவர்களுக்காக இந்த பழங்குடியின மக்களை ஒன்றாக இணைத்து அவர்களுக்கு இறை வார்த்தையின் வெளிச்சத்திலே அவர்களுக்கு அறிவுக்கு ஒளியை கொடுத்து அவர்களை ஒன்றாக இணைத்து இந்த அதிகார வர்க்கத்தினருக்கு எதிராக போராடத் தொடங்கினார் வல்சா ஜான். விளைவு, நவம்பர் 16 இரவிலே 2011 அன்று அவர் கொடூரமாக தலை வெட்டி அவர் கொல்லப்பட்டார். பிரியமணர்களே, சமூகத்திலே ஒரு நீதி நிலைநாட்ட இயேசுவை போன்ற ஒரு இறைவாக்கினருடைய பணியை செய்தின் விளைவு தன்னுடைய உயிரையே தாரை பார்த்தார் அந்த பழங்குடியின மக்களுக்காக வல்சா ஜான் என்ற அருட்சகோதரி. எனவே அவர் ஏற்றிய அந்த நற்செய்தியின் ஒளியானது இன்று அந்த பகுதிகளிலே வேர் விட்டு மிகப்பெரிய ஒரு விருட்சமாக விளைந்திருந்து அந்த பழங்குடியின மக்களுக்கு எதிராக செய்த சுரங்க தொழில் செய்து கொண்டிருந்திருந்த அந்த அதிகார வர்க்கத்தினர்கள் இன்று அரசாங்கத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டு அகற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அருட்சகோதரி வல்சா ஜான் அவர்கள் செய்த போராட்டத்தினுடைய ஒரு வெளிச்சத்தினுடைய ஒரு விடிவு, அதனால் ஏற்பட்ட ஒரு முடிவு என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே இன்றைய நற்செய்தியிலே நம்முடைய லட்சிய தலைவன் இயேசு சொல்லுகின்றார், இதோ அந்த மக்களையும் சீடர்களையும் பார்த்து சொல்லுகின்றார். எனவே இந்த வசனம் என்பது ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மட்டுமல்ல, எனவே இயேசுவை பின்பற்றுகின்ற அனைவருக்கும் உரியது என்பதை காட்ட மார்க்கு நற்செய்தியாளர் சிறப்பான முறையிலே இருவரையும் அடையாளப்படுத்துகின்றார். சீடர்களையும் மக்களையும் அழைத்து இயேசு சொல்லுகின்றார், அவரை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவைகளை தூக்கிக் கொண்டு நாள்தோறும் பின்பற்றட்டும். எனவே பிரியமானவர்களே,
நாம் வாழுகின்ற இந்த இயேசு நிலையிலே இதோ சிலுவை துன்பங்கள் என்பது இதோ கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒன்று. எனவே மார்க்க நற்செய்தியாளர் தொடக்கத்திலே வேத கலாபனை நடைபெற்று கொண்டிருந்த சமயத்திலே பலர் இந்த துன்பங்களுக்கு பயந்து கொண்டு கிறிஸ்துவ விசுவாசத்தை புறக்கணித்து தங்களுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள விழைந்த பொழுது அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்ற விதமாகவும் மேலுமாக விசுவாசத்தை காத்து கொண்டு துன்பங்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்ற விதமாகவும் இந்த வசனங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. எனவே நாம் வாழ்கின்ற எந்த சூழ்நிலையில் கூட இயேசுவினுடைய இந்த இறையாட்சி சமூகத்தை ஏற்றுக்கொண்டதால் வருகின்ற உதாசீனங்கள், வருகின்ற அவமானங்கள், வருகின்ற பிரச்சனைகள், வருகின்ற துன்பங்கள், இது கிடைக்காமல் இருக்கின்ற சலுகைகள், இவைகளெல்லாம் நம் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கண்டிப்பாக சிலுவை என்பது துன்பத்தில் தொடங்கினாலும் இறுதியிலே அது உயிர்ப்பிலே மகிமையோடு வெளிப்படும். எனவே அந்த நிகழ்கால துன்பங்களை இயேசுவிற்காக நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது எதிர்காலத்திலே இயேசு மகிமையோடு வருகின்ற பொழுது அல்லது இயேசுவை நாம் சந்திக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதுதான் இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லுகின்ற செய்தி. எனவே துன்பங்களை தாங்கிக் கொண்டு இயேசுவை போல சமூக நீதிக்காக, பொதுவான கருத்துக்காக சுயநலம் இல்லாமல் போராட இன்றைய நற்செய்தியிலே நம்முடைய லட்சிய தலைவன் இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவைகளை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். மார்க்க நற்செய்தி 8:34 இறைவசனம். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாவல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கம் மிகுந்த இறைவா, புனித பீட்டதமையானுடைய திருநாள் என்று இத்திருப்பிடத்தின் மீது நாங்கள் வைக்கும் பலி பொருட்களை கனிவுடன் ஏற்றருளும். இப்பலி எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் உமது திருப்பெயருக்கு மகிமையையும் அளிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாவல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருச்சபை புனித பீட்டதமியானுடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பொழுது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனதிடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருபுலமானீர். ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர், உலகங்களிலே ஓசானா.
வானக தந்தையே நிர்மையாகவே தூய வர்ப்பணிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறை பொருள் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் இன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களான எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்று திருப்பலி கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும், இன்னும் சிறப்பாக மது பலிபீடத்தின் அருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற என் மக்கள் ஒவ்வொருவரையும், மேலுமாக தெய்வீக திருப்பலி தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வில்லியனூர் தூய் எல்லோர் தன்னையினுடைய பக்தர்களையும், எங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளை நிறை பொறுப்பெடுத்துக் கொண்டு நாள் முழுவதும் கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். தந்தையே, உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும், மேலுமாக விடுதலைக்கான போராட்டங்களிலும் சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்று உயிர் நீத்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலே மறித்துள்ள ஆன்மாக்கள் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியால், அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமகுகந்தவராய் இருந்தவர்கள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள், மேலும் இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து ஜபிக்கின்ற புனித பீட்டர் தொமையான் மற்றும் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
நம்பியிருக்கும் ஆண்டவராயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்துகிறேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற எம் மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து. இவரே என்ற எனர்ச்செய்தியிலே இவரை பின்பற்ற விரும்புகின்ற எல்லோரையும் தன்னலத்தை துறந்து சிலுவையை ஏற்றுக்கொண்டு துன்பங்களை தாங்கிக் கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற அழைப்பினை தந்ததோடு மட்டுமல்லாமல் சிலுவையை சுமந்து சிகரத்தை அடைந்த லட்சிய தலைவன். இவருடைய அன்பு விருந்திற்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள்.
மரியாயின் மாசற்ற திரு இதயமே ஏ ரட்சியாயிரம் உந்த சூசையப்பரே எங்களுக்காக வேண்டுகல்ல உந்த குழந்தை இயேசுவின் தெரேசம்மாளே எங்களுக்காக வேண்டுகல்ல எங்கள் பாதுகாவலான சகல சமன்ஸ்களே எங்களுக்காக வேண்டுகல்ல இயேசுவின் மரி சூசை எங்களை ரட்சியம் எங்கள் எல்லோருக்காக பேராளி ஆமென் மரியே வாழ்க